வணக்கமுங்க. இன்றைக்கி ரொம்பவுமே சுவையான அவரைக்கொட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க நம்ம அவினாஷி அம்மினிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மசாலா தயாரிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க, நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இது ரெண்டுமே நல்லா வணங்கணுங்க. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கலாங்க. நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கிறேங்க. இப்போ நாம் கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கிராம்புங்க, சோம்பு, அது கூட பட்டை, ஒரு பட்டையை வந்து சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை எதுக்காகனாங்க, குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கிறோங்க. பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் அரை மூடியில் பாதி மூடி எடுத்துருக்குறேங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகும் சீரகமும் போட்டுடலாங்க. ரெண்டுமே நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பந்தலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதை நல்லா எல்லாமே நல்லா வணக்கி விட்டுடலாங்க. எல்லாமே எண்ணெயில் நல்லா வணங்கணுங்க. இப்போ நம்ம நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கிற அவரைக்கொட்டைங்க, அவரைக்கொட்டையை அந்த தண்ணியோடு நம்ம ஊற்றிடலாங்க. எப்போவுமே வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலுமே சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணுங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க குழம்புல, ஏன்னா அதில் தான் நிறையா சத்து இருக்குதுங்க. இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம கொதிக்கி விட்டுடலாங்க. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. இது கூட இது நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. இந்த அவரைக்கொட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம மசாலா அரைச்சி எடுத்துட்டோங்க. பார்க்குறக்கே பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு, அவரைக்கொட்டை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மசாலா உள்ளே சேர்த்திடலாம். தேவையான அளவு தண்ணி கலந்து குழம்பு கூட சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ, இப்போ கெட்டியாக வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக இருக்கணுங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நான் மஞ்சத்தூள் முதல்ல சேர்த்திட்டேங்க. இப்போ ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கொதி வரட்டுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாங்க. நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருங்க. இந்த டைமில் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்து குழம்பு இறக்கிடலாங்க. ரொம்பவுமே சுவையான ஆரோக்கியமான அவரைக்கொட்டை குழம்பு ரெடி.